ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை ஹிந்தியில் உள்ள ஒரு எழுத்தாளர் எழுதினார். ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணாராம், ரொம்ப நாள் ஆச்சு திருவிளையாடலாம் பண்ணி, ஒரு திருவிளையாடலை போடுவோம், அந்த மக்கள் எப்படி பக்தியாக இருக்காங்களா இல்லையா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு திருவிளையாடலை நடத்துவோம் அப்படின்ட்டு வானத்திலிருந்து பூமிக்கு வந்துட்டார். யார், சிவபெருமான். ஒரு வயசான தாத்தா வேஷம் போட்டு வந்துட்டார். வந்து ஒவ்வொரு இடத்துலையாக போய் சாப்பாடு கேட்குறாரு, ஐயா ஏதாவது சாப்பிட கொடுங்க, பசிக்குது, வயசானவன் அப்படின்னு எல்லோரும் விரட்டி விட்ருக்காங்க. போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியல, போ 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 போன்னு விரட்டியிருக்காங்க. அவர் ஒவ்வொரு இடத்துலையா காலையிலேருந்து அலைஞ்சி மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு தொழுநோயாளி நல்ல ஒரு அலுமினிய பாத்திரத்தில் ஏதோ பழைய சோறை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். இவர் அவர்கிட்ட போய் கை நீட்டியிருக்கார், ஐயா பசிக்குதியான்னு. ஏன்ட்டையா கேட்குற அப்படின்னு இருக்கா, ஒன்ட்டை தான் ஐயா கேட்குறேன், இந்தா சாப்பிடுன்னு அப்படியே பாத்திரத்தோட கொடுத்துட்டார். சிவபெருமான் அதை சாப்பிட்றார். இந்த ஆள் பார்த்துட்டே இருக்கிறார், சாப்பாடு கொஞ்சம்தான் இருக்குன்னு. ஆமாம், கொஞ்ச நேரம் நீங்கள் இரு, உனக்கு நான் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரேன்ட்டு அந்த ஆள் போயிட்டார். போனவர் 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு ஆளை காணும். இங்கே உமாம்மா அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கு, இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க, இங்கே நிறைய வேலை வெட்டியெல்லாம் இருக்குது. உன்னை இவர் இந்த ஒருத்தன் தான் நல்லவனாக இருக்கான், நான் யாரும் நம்மகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு பதில் மெசேஜ் அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார். அந்தாலும் எங்கெங்கேயோ அலைஞ்சி 2 இட்லி யார்ட்டையோ பிச்சை எடுத்து கொண்டு வந்து இருந்தாங்க, இதை சாப்பிடுங்க. உன்னை வாங்கி வச்சுட்டு சிவன் சொல்லியிருக்கார், உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அதுக்காகத்தான் நான் காத்துக்கிறேன், அதெல்லாம் பெற சொல்லலாம், இந்த மாதிரி தான் சாப்பிடுங்க, நான் காலையில் உங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரேன்ட்டு போயிட்டான், சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவன் நம்மளுக்கு என்னமோ பெரிய சரவணபவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்காண்டு, இவர் அதையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு விடியும் போது பார்க்குறாரு 2 சப்பாத்தி எங்கே இருந்தோ ரெடி பண்ணி கொண்டு வந்து இதுதான் கிடச்சிச்சு சாப்பிடுங்க. அவர் வாங்கி வச்சுட்டுங்க, பாரு உன்ட்ட ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கேன், என்னமோ வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை உபசரித்த மாதிரி உபசரிச்சுக்கிட்டே இருக்க, உட்கார், நான் யார் தெரியுமா அப்படின்ட்டுருக்கார், மொதல் இந்த சப்பாத்தியை சாப்பிடுங்க இருக்கே, நான் யாருன்னு முத நீ தெரிஞ்சுக்கோ, நீ ஆச்சரியப்படு, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் முதல் சப்பாத்தியை சாப்பிடு, ஏய் நான் யார், நீ யார், சிவபெருமான் தானே, சிவன் தானே, நீயே எனக்கு தெரியும்யா. என்ன அவர் வேகமாக கண்ணாடி எடுத்து பார்த்துருக்கார், மேக்கப் எதுவும் அழிஞ்சிருக்கான், மேக்கப்லாம் பக்காவாக இருக்குது, எப்பட்றா கண்டுபிடிச்ச, நேத்தே கண்டுபிடிச்சிட்டேன், நேத்து எப்பட்றா கண்டுபிடிச்ச, ஐயோ நான் ஒரு தொழுநோயாளியா, என்னை கெட்டின பொண்டாட்டியே வேண்டான்னு வெட்டி விட்டா, என் பிள்ளைங்க என் பக்கத்தில் கூட வந்து நிற்க மாட்டாங்க, நான் அந்த அழுகின விரல்களால் சோறை எடுத்து வச்சா நாய் கூட சாப்பிடாது, ஆனால் நான் பிசைஞ்சு வச்ச சாப்பாடை கொஞ்சம் கூட அருவறுப்பு படாமல் வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்ட பார்த்தியா, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டயா, என்னை படைத்த தெய்வத்தை தவிர வேற யாராலையும் இதை செய்ய முடியாதுன்னு நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன், நீதான் என் கடவுள், நீதான் என்னை படைச்சவன், நான் தானே உன் பிள்ளை, சிவபெருமானே கண் கலங்கிட்டாரான்.